திருவண்ணாமலை மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளி வேல் முத்தாடு. இந்த பள்ளியானது நம்ம மாவட்டத்தின் தென்கோடியில் உள்ளது. இந்த பள்ளியின் ஆரம்பத்தில் மாணவர்கள் வெறும் 23 மாணவர்களே இருந்தார்கள். தற்பொழுது 55 மாணவர்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இப்பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருக்கிறது. ஆனால் தற்போது நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு பள்ளியின் சக ஆசிரியர்கள் வந்ததன் காரணமாக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. எங்கள் பள்ளியில் தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர், கணித ஆசிரியர் மற்றும் சமூகவியல் ஆசிரியை அனைவரும் உள்ளதால் நல்ல தரமுள்ள கல்வியை மாணவர்களுக்கு நாங்கள் தருவோம். அதனால் மாணவர்கள் சுற்றுப்புறத்திற்குரிய கிராமத்திற்குரிய மாணவர்கள் அனைவரையும் எங்கள் பள்ளியில் சேர்க்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் ரேவதி. அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் வரலாறு. அந்த பிள்ளைங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய பழங்காலத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றது ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது. அதனால் என்ன எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஹாபீஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன நாணயங்கள் எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுப்பாங்க. வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே சேகரித்து வச்சு வச்சு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு சேகரிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் என்னோட கணவர் தான். அவருக்கு தான் ஃபுல் க்ரெடிட்டும் போய் சேரணும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டுருக்காரு. இப்போது நம்ம வந்து சங்ககாலம் சேர சோழ பாண்டியர் அதுக்கும் முன்னாடி இருந்த நாணயங்கள்லேருந்து இப்போ ப்ரெசண்ட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா நாணயங்களும் பிள்ளைங்களுக்காக காட்சிப்படுத்தி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா முத்திரை காசுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் வெளிவந்த முத்திரை காசுகள் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழன் நம்ம தமிழ்நாட்டில் மன்னர்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்த மன்னன் அப்படின்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து ராஜராஜ சோழன். அவர் கட்டின அந்த கோவில் அதுக்காக அவரை மென்ஷன் பண்ணுறதுக்காக அவருடைய அவர் கட்டின அந்த கோவிலையே வரைஞ்சி நாங்கள் அவருடைய நாணயங்களை நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரர் காலம். சேரர்கள் அப்படின்றது மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சேரர்களுடைய வில்லம்பு கொண்ட அந்த கொடியையும் நாங்கள் வரைஞ்சி அதை வச்சுருக்கோம். அதனுடைய காலம் இது பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் கேரளாவில் இருந்த நாணயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுபதி, நாயக்கர்கள், சுல்தான்கள் இது போன்ற முகலாயர்கள் இவங்க எல்லார் பற்றின நாணயங்களும் அவங்க வெளியிட்ட நாணயங்கள் எல்லாமே இங்கே நாங்கள் காட்சிப்படுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களும் இங்கே இருக்கு. ஆயிரத்தி 1839 ஆண்டு இதை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இந்திய நாணயங்கள், பிரிட்டிஷ் காலத்தில் வெளியிடப்பட்ட இந்திய நாணயங்கள் தம்பிடி காசுகள் சொல்லுவாங்க. 12 தம்பிடி காசுகள் சேர்ந்தது ஒரு அணா. அப்போ அந்த பணத்தினுடைய மதிப்பு அதிகமாக்கும். ஒரு அணான்றதுக்கு வந்து இப்போ 1 பைசான்னு சொல்லுவாங்க. அந்த 1 பைசாக்கு எவ்வளோ மதிப்புன்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 ரூபா நாம் பார்க்கணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நான் 1 ரூபா கொடுக்குறீ அப்படின்வாங்க. அந்த மாதிரி பணத்தினுடைய மதிப்பு தெரியணுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் போது வெளியிடப்பட்ட நாணயங்கள். அது வந்து கிபி 1835 ஆண்டு, 1616, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1945. இது வந்து ஓட்டக்காலனான்னு சொல்லுவாங்க. இது வந்து காலனா, ஒரணா, 1 பைசா,
இது வந்து 1/2 போட்டிருந்தாக்கா வந்து தம்படி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்து 1945 ₹4 இந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து அரசர் ஜார்ஜ் போர்ட் அவர் தான் வந்து இதை வெளியிட்டாரு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் இங்க பதிஞ்சிருக்கும். இது ஒவ்வொன்றும் இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரண்ட்ல இருக்கிற நாணயங்கள் தான். ஒவ்வொன்றும் இந்த உலக வேலை தினம் அதை கொண்டாடுறதுக்காக இந்த நாணயங்கள்லாம் இதை வெளியிட்டாங்க. ILO ஒரு சிம்பிள் இருக்கும். அடுத்தது உலக உணவு தினத்துக்காக இதை வெளியிட்டாங்க. விவசாயிகள் அவங்கள கௌரவிக்கிறதுக்காக இதை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உணவு தினத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் வந்து நம்ம அரசாங்கம் அந்த நிகழ்வுகளை சிறப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டி வந்து 100,000 வருஷம் ஆனது. 2010 ₹5 நாணயத்துல அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில அந்த பின்னாடி வச்சு அதை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணாதுரை அவருடைய கையெழுத்தோட இங்க இருக்கும். நம்மளுடைய அண்ணாதுரை கையெழுத்தோட இங்க வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது உலக தமிழ் மாநாடு 1995 திருவள்ளுவர் படம் போட்டு வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரிய துளசி அப்படின்றவருடைய 100th பிறந்த நாளுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய 50th ஆண்டு நிறைவு விழாவுக்காக கொண்டாடினது. இது ரிசர்வ் பேங்கோடைய 75th நினைவு தினம். இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில அவங்க வெளியிட்ட ₹100 நோட்டு பிரிட்டிஷ் காலத்தில் வெளியிடப்பட்டது. பார்த்தீங்கன்னா ₹10 நோட்டுகள்ல வெளியிட்டது. வித்தியாசமான தோற்றங்கள் இது மேக்சிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அவங்க வெளியிட்ட ₹ நோட்டுகளை எதிர்த்து நாம இந்திய மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த காதி நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. ஆனா இது வந்து புழக்கத்துக்கு வரல. இது பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் கிட்டத்தட்ட 80 நாடுகளுடைய ரூபாய் நோட்டுகள் நாங்க காட்சிப்படுத்தியிருக்கேன். இது வந்து ரீசெண்டா வெளியிட்ட இந்த பாலிமர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் நோட்டுகள். இது தண்ணியில போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. இது வந்து மாலத்தீவுகள் இந்த மாதிரி ஒரு பல நாடுகள் வெளியிட்டிருக்காங்க. பாலிமர் நோட்டுக்காக அவார்டு வாங்கிற சிறந்த ஒரு டிசைன்காக இது வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய இப்ப இருக்கிற நாணயங்கள். மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அமெரிக்காவுடைய சுதந்திர தேவி அவங்களுடைய சிலைய வரைஞ்சி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தாய்லாந்து இது போன்ற எல்லா நாடுகளோடதும் அயல் நாடுகளினுடைய அஞ்சல் தலைகள், பல்வேறு நாடுகளுடைய அஞ்சல் தலைகள் இங்க காட்சிப்படுத்தி இருக்கோம். கிட்டத்தட்ட 70 நாடுகளுடைய அஞ்சல் தலைகள் இங்க வச்சிருக்கோம். நம்முடைய இந்தியாவில வெளியிட்ட அஞ்சல் தலைகள் ஒவ்வொரு நினைவிடங்களையும் சிறப்பிக்கும் வகையில அஞ்சல் தலைகள் வெளியிட்டிருக்காங்க. அதே போல இந்திய நடனங்களையும் சிறப்பிக்கும் வகையில இந்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. குச்சிப்புடி, பரதநாட்டியம், கதகளி இது போன்ற நடனங்களை சிறப்பிக்க இந்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்திய தேச தலைவர்களை சிறப்பிக்கும் வகையில வெளியிட்ட இந்த அஞ்சல் தலைகள். பல்வேறு நாடுகள் வந்து அஞ்சல் தலைகளை வெளியிட்டு இருக்காங்க. கிர்கிஸ்தான், துர்கிஸ்தான் இது போன்ற நாடுகள் வெளியிட்டு இருக்காங்க. நாம இந்த அஞ்சல் துறையில ஒரு ஒரு சிறந்த மாற்றம் சொல்லலாம். இத சந்தன மரத்தை அதனால செய்த பேப்பர் இது ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இதுல சந்தனத்தினுடைய வாசனை அருமையா இருக்கும். Thank you.
இந்த அஞ்சல் அட்டையெல்லாம் சிறப்பு வெளியீடாக நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணாமலையார் தலையினுடைய தீப காட்சி. இது இதை வந்து சீல், இந்த அஞ்சல் தலையில் இருக்கிற இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய சீலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல வெளியிட்ட அஞ்சல் உரைகள், நடிகைகளையும் சில்ட்ரன்ஸ் டே இந்த மாதிரி ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ்க்காகவும் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அஞ்சல் உரைகளை நாங்கள் காட்சிப்படுத்திருக்கோம். அவங்க பெண்கள் பயன்படுத்தின சிகை அலங்கார பொருட்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு மை வைக்கிறதுக்காக பயன்படுத்தின பொருட்கள். இது போர்ல பயன்படுத்தின ஒரு வாள், எல்லாமே நாங்கள் இங்கே காட்சிப்படுத்திருக்கோம். இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பழங்காலத்தை சேர்ந்தது. இதில் ஒரு மினிமம் ஒரு 100 வருஷமாக அது தாண்டிடும். அந்த காலத்தில் பெண்கள் பயன்படுத்தின, ரொம்ப கனமாகவே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அளவுகோல், நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவை வந்து நாம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். எவ்வளவு பெரிய அளவுகோல், அதை கச்சிதமா வடிவமைச்சிருக்காங்க. அந்த அந்த இது வந்து உண்டியல், இது மேல மூடி இருக்கும். அந்த காலத்துல வந்து சோழர்கள் காலத்துக்கு சேர்ந்தது இது. அந்த காலத்துல சேமிக்கும் பழக்கம் நம்ம தமிழர்கிட்ட இருந்தது அப்படின்றது நம்ம இந்த உண்டியல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பீரங்கி குண்டுகள், இது சின்ன பீரங்கியுடைய குண்டுகள், ரொம்ப கனமா இருக்கு. கிடையாது, ரீசெண்டா ஒருத்தருடைய ஜாதகம் இதுல இருக்கு. இது வந்து ஜாதக சுவடி தாங்க. இது இது கூட்டுல ஒரு வித்தியாசமான கூட்டு. இது எந்த திருடன் வந்தாலும் இதை திறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அருமையான வடிவமைப்பு இந்த கூட்டு. இது குழந்தைங்களுக்கு பால் ஊத்தி கொடுக்குற பாலாடை, இந்த காலத்துல பாலாடைய பயன்படுத்தினாங்க. தமிழ் எழுத்துக்களுடைய வளர்ச்சி, கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த தமிழ் எழுத்துக்கள், இது வந்து பிராமி எழுத்துக்கள் சொல்லுவாங்க இந்த எழுத்துக்களை. அதுக்கு பிறகு கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இந்த தமிழ் வட்டு எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதிக அளவுல கல்வெட்டுகள் இந்த எழுத்துக்கள் தான் காணப்படும். கல்வெட்டுக்கள்ல எழுதியிருக்கிற எழுத்துக்கள் இது அதிகமா இருக்கும். 247 எழுத்துக்கும் இந்த தமிழ் எழுத்துக்கள் பத்தி அதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எப்படி இருந்ததுன்னு நாங்க காட்சிப்படுத்தோம். அடுத்தது இசை கருவிகள். நாம பல்வேறு இலக்கியங்கள்ல திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சேக்கிழார் அவங்களுடைய இலக்கியங்கள்ல ஒவ்வொரு இசை கருவிகள்லையும் எழுதின அவங்க இசை கருவிகளை பத்தி பாடல்களா எழுதியிருக்காங்க. அந்த பாடல் வரிகளோட அந்த இசை கருவியையும் நாங்க காமிச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னாக்க குடமுழான்னு சொல்லுவாங்க. இது வேர்ல்ட்லயே இப்போதைக்கு 2 தான் இருக்கு. இது வந்து யாருக்குமே பயன்படுத்த தெரியாது. இந்த மாதிரி எல்லாம்
பல்வேறு நூல்கள்ல இருந்து நம்ம ஆதாரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆறுமுக சீதாராமன் அப்படின்றவர் வந்து தமிழ் காசுகள் பத்தி ஆராய்ச்சி செய்து அவர் வெளியிட்ட நூல்கள் வந்து எனக்கு மிகவும் துணையா இருக்கு. ஒவ்வொரு அந்த காலத்து நாணயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த வரலாற்றை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்துல இருந்து நாங்கள் அதிகமாக தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு சங்க காலம், பல்லவர் காலம், சேர, சோழ, பாண்டியர் இந்த மாதிரி எல்லாருடைய நாயகர்கள், எல்லாருடைய நாணயங்கள் பற்றின தகவல்கள் இந்த புத்தகங்களில் இருக்கு. பெரிய புரட்சிக்கு வித்திட்டது நம்மளுடைய கார்ல் மார்க்ஸ் உடைய மூலதனம் அப்படின்ற புத்தகம் தான். பிரெஞ்சில் ஒரு தன்னுடைய மன்னனையே முதன் முதல்ல எதிர்த்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு காரணமான புத்தகம் தமிழ் மொழியில் வெளிவந்திருக்கு, கார்ல் மார்க்ஸ் மூலதனம். 5 புத்தகங்களாக வெளிவந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவருடைய மோட்டிவேஷன்னால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். ஆசிரியர்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அவருடைய ஸ்பீச் எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணேன். முக்கியமாக இதை கலெக்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் பிள்ளைங்களுக்கு வந்து டீச்சிங் எய்ட்ஸாக யூஸ் பண்ணோம், வரலாறுனா என்ன, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் மாணவர்கள் மத்தியில் போனோம்னா இப்போ இருக்கிற சமுதாயம், சீரழிந்து வர சமுதாயம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நம்மளால ஆசிரியர்களால் நம்மளால் கண்டிப்பாக முடியும். அதை நான் உறுதிப்படுத்துகிறேன். மறுபடியும் எங்களுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். எங்கள் நம்பிக்கைக்கு காரணமே எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் தான். எனவே இந்த பள்ளியை மேலும் மேம்படுத்துவதற்கு மாவட்டத்தின் கடைசி எல்லையில் இருந்தால் கூட பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.